அன்பான தங்கச்சிங்கிட்ட நான் ரொம்ப ஓப்பனா பேசணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க பசங்க கிட்ட போய் சிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் ப்ளீஸ். இல்ல பிரதர், நான் வந்து ரொம்ப சின்சியரா ஓபன் பண்றேன். இப்படி அவங்க அப்படி அவங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பிரதர், நான் அப்படியே விசுவாசத்துல இருக்கிறேன். நானு பல வருஷமா அவருக்கான ஜோப்பட்டு என்னமா இல்ல பிரதர், வசனமே இருக்கு. என்னால அவர் பரிசுத்தப்படுறாரு, என்னால ஒரு பரிசுத்த ஒரு ஆத்மா பரிசுத்தப்படுதல பிரதர். வசனம் தப்பிக்கலாமா? ஒண்ணு குருந்தியர் 7:14 இருந்து அடைய பொறுமையா. என்னத்தின அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால பரிசுத்தமாக்கப்படுறான். இதை தான் பல சகோதரிகள் சொல்லிக்கிறாங்க, என்னால அவர் வந்து பரிசுத்தமாக்கப்படுறாரு. எப்படியாவது ஒரு ஆத்மா வருதுல பிரதர். அன்பான தங்கச்சி நல்லா கவனிமா, there is no guarantee that the boy you love will accept Jesus Christ as Lord and Savior. அதாவது நீ காதலிக்கிற, ஓகே ஓபனாவே பேசுறா, நீ காதலிக்கிற, நீ சுத்தி திரிகிற அந்த பையன், நீ அவனுக்காக ஜெபம் பண்ணாலும் அவன் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளையா மாறி வந்துருவான் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல. ஏன்னா வசனத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நல்லா கவனிக்கும் அவிசுவாச மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தம் போடும், இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்கும். இப்போது அவர்கள் பரிசுத்தமா இருக்கிற நெக்ஸ்ட் வசனம் அப்படியே போலாம். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போல பிரிந்து போடும், இப்படிப்பட்ட விஷயத்தை சகோதர சகோதரி அடிபட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படி தேவன் நம்மை அடித்திருக்கிறார். நெக்ஸ்ட் நல்லா கவனி தங்கச்சி, மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? நல்லா கவனிங்க, நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், உன் கூட இருப்பேன், உன்னை வழி நடத்துவேன், நீ பயப்படாத, நான் தேவன் எப்படின்னு சொன்னார்னா அது உண்மை செய்வன். ஆனா இங்க என்ன பண்ற ஆண்டவர், ஆண்டவரே இங்க என்ன சொல்றாரு எனக்கு தெரியாதுப்பா, நீ பாட்டு எவனையா கூட்டம் நான் ரசிக்கணுமாடா. புரியுதா? நல்லா கவனிங்க அன்பு தங்கச்சி, இங்க இருக்கிற தங்கச்சிமா நல்லா கவனிங்க, நீ லவ் பண்ற பையனை ஆண்டவர் ரட்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஐ டோன் பா எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவரை கைவிரிச்சிட்ட, எனக்கு தெரியாது. இப்படி ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலையில நீ லவ் பண்ணணுமா? கொஞ்சம் யோசி. என்ன பண்றது இவ்வளவு லேட்டா வந்து சொல்றீங்க, எங்களுக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சு. அப்படியே புதிய பாட்டு மரியாதை, அவர் பழைய பாட்டு யோசிப்பு, அப்படியே பயங்கர பரிசுத்தமான ஜீவியாபா. ஆண்டவரே சொல்றாரு, நீ ஒரு பொண்ணை வந்து இச்சையோட பார்த்தாலே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு. அன்பான தங்கச்சி நல்லா கவனிமா, நீ கடந்த 1.5 வருஷம் 2 வருஷம் யோசிக்கிற, ஆனா ஆண்டவர் என்ன யோசிக்கிறா தெரியுமா, அடுத்த 50 வருஷம் யோசிக்கிற, அடுத்த 50 வருஷம் நீ ஓடணும் அந்த பையன் கூட. அதனால கடந்த 2 வருஷம், கடந்த 1.5 வருஷம், கடந்த 3 வருஷம் ரொமான்ஸை பத்தி நீ கவலைப்படாத, விட்டு வேண்டாம், நமக்கு செட் ஆகாது அவ்வளவுதான். ஏன்னா அடுத்த 50 வருஷம், இப்ப 3 வருஷம் நீ சந்தோஷமா இருப்ப, அடுத்த 50 வருஷம் அழுதுவிடு. எங்க வீட்டுல நடந்த கதையை நான் சொல்றேன், எங்க அப்பா அம்மா, அம்மா தான் கிறிஸ்டியன், எங்க அப்பா கிறிஸ்டியன் இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 47 வருஷம் ஆச்சு. அந்த காலத்துல எங்க அம்மா அப்பா லவ் பண்ணல, ஒரே ஜாதியை பார்த்தா கல்யாணம் பண்ணுவாங்க கிராமத்துல எல்லாம், அதனால ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்க அம்மா ஏசு ஏசுனா அவரு 47 வருஷம் எங்க அம்மா பொறுமையா இருந்தது. போன மே மாசம் எங்க அப்பா 78வது வயசுல ரட்சிக்கப்பட்டார். யோசிமா தங்கச்சி, நீ 50 வருஷம் ஜெபம் பண்ண போறியா ஒரு லூசு பயலுக்காக? அதுதான் நான் சொல்றேன், ஒருத்தாவன் அவன் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், ஓகே அது வேற விஷயம். உன் வாழ்க்கையே போராட்டம் ஆயிரும். நான் என்ன சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உன்னை படைச்சிருக்காரு, அந்த நோக்கத்தை அறியாம எவன் பின்னாடியோ சுத்திட்டு போயிட்டு அடுத்த 50 வருஷம் நீ அவனை ரசிக்கிறதுக்கும் உன் குடும்பத்தை நடத்துறதுக்கும் இதுலயே உன் நேரம் செலவாயிடும். நீ எப்ப சத்தியத்தை மத்தவங்களுக்கு சொல்லி, எப்ப நீ ஆண்டவருக்காக கனி கொடுத்து, எப்போ 30 வயசுல சுகர் வந்துடும், 40 வயசுல பிரஷர் வந்துடும், 50 வயசுல முட்டிலாட்டு விடுக்கு நடக்கும், 60 வயசுல நீ எப்பமா ஆண்டவர் கனி கொடுக்க போற? யோசிச்சு பாரு, இது உனக்கு செட் ஆகாது, வேண்டாம் அவ்வளவு. ஓகே பையனை பார்த்து சொல்லிடு, பாஸ் செட் ஆகாது சொன்னாங்க, வேதத்தின் படி கூட பார்த்தா செட் ஆகாது. அப்ப நம்ம இதுவரையும் வாழ்ந்து வாழ்க்கை அழைச்சி போ, நிறைய வாழ்க்கை போ ப்ளீஸ். நல்லா கவனிங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், சண்டே கிளாஸ்ல அவ்வளவு சின்சியரா இருந்து, விபிஎஸ்ல அவ்வளவு சின்சியரா இருந்து, காலேஜ் பிரேயர்ஸ் எல்லாம் அவ்வளவு சின்சியரா இருந்து, கடைசியில் எவனையோ கட்டிட்டு எங்கேயோ போய் சாவா, வாழ்நாள் முழுக்க அழ வேண்டுமா? அப்ப என்ன வேணா பண்ணிக்கப்போ, இல்ல எஸ்கேப் ஆகணுமா? அது உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. எங்க வீட்டுல எங்க அம்மா பையன் மாப்பிளை பாத்துறாங்க சொல்லிட்டு போயிட்டே இது அவ்வளவுதான். ஓகே செட் ஆகாது தங்கச்சி சொன்னா கேளுங்க, அப்புறமா கடைசி வரையும் நீங்க தான் ஆடணும், வேண்டாம். ஓகே உங்களுக்கு என்று ஒரு நல்ல எழுச்சி வாங்க, நம்ம ஊர் நம்ம நம்ம இடத்துல இருக்கிறான், ஏமாந்தவன் நம்ம கிட்டே இருக்கிறான், ஏன் வெளியே போறீங்கன்ற ஏ உங்க சொல்ல பாரு. ஓகே சோ ப்ளீஸ் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல், தயவு செய்து ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அதே போல அன்பு தம்பிமாருக்கும் நான் இதை தான் சொல்லிக்கிறேன்,
இல்ல பிரதர் எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல, நாங்களாம் ஆம்பளை பசங்க, நாங்க வந்து என்ன சொல்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்காத கண்ணா. அப்படி நீ நினைக்கவே நினைக்காத. சாலமோனை பத்தி படிச்சீங்களா பழைய பாட்டுல? ஞானம், ஞானம்னா அவன் தான் ஞானம், விசிட்டம். அப்பேற்பட்ட ஞானவான் கடைசியில் அவ்வளவு மனைவிகள் எல்லாம் எகிப்துல இருந்து, ஏதோம்ல இருந்து, மோவாப்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டி ஒன்னா உட்காந்து வீட்டுல வச்சுட்டான். நீ எனக்கு சப்பாத்தி சுடு, நீ எனக்கு சவரமா போடுது. கடைசியில் என்ன பண்ணிச்சு எல்லாம் அவனை ஆண்டவர் கிட்ட இருந்து திருப்பிட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் போது தாவீதின் குமாரன் சொல்றாங்க, சாலமோனின் குமாரன் சொல்ல பாத்தீங்களா? ஏன்னா தாவீது எவ்வளவு பெரிய கவனிப்பா இருந்தாலும் அவன் ஆண்டவர் விஷயத்த ஜாக்கிரதையாந்தான். ஓகே, படுக்கையாவது என்னமோ பண்ணிருக்கான் தப்பு, ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டா அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனா இந்த கிறுக்கு பேர பாருங்களேன், எல்லாமே வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து கூட்டோம்னா அவ அவளுக்கு தேவையான ஒரு விக்கிரகத்தை அது இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டாங்க. இவனும் போய் சும்மா போய் கை கட்டிக்கிட்டு நிக்கிறான் சாலமன். அன்பு தம்பி நல்லா கவனி, சாலமன் பத்தியும் தெரியும் உனக்கு, சாம்சனை பத்தியும் தெரியும். என்ன நீ பாட்டுக்கு எவன் மணிலேயே போய் டக்குன்னு படுத்துறாத, கண்ணை நோண்டி மாவட்ட விட்டுருவாங்க. ஜாக்கிரதை நடக்கும்ன்ற நான் நீ நினைக்காத மிகப்பெரிய பவர்ஃபுல், நான் தான் அவளை பயங்கரம் அப்படி கிடையாது. நீ அங்கே போன கம்முன்னு போய் அவ்வளோதான், நீ விழுந்தா விழுந்ததா எழும்பவே மாட்டேன், கண்ணை நோண்டிடுவாங்க, மாவாட்டணும் கடைசி வரைக்கும் முடிவு பண்ணிக்க. ஓகே, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, எங்கேயாவது போய் சிக்கி தவிக்காதீர்கள் பிளீஸ். ஓகே, ஒரு சில சினாரியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, இஃப் யூ ஆர் இன் எ ரிலேஷன்ஷிப் வித் அன் அன்பிலீவர், அதாவது அவிசுவாசியோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் விட்டுருங்க, அது செட்டு ஆகாது. பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க, அவிசுவாசியோடு பழகக்கூடாது, அதுதானே பிரதர் சொல்றீங்க? சொல்லுங்க பிளீஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்காக தான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். விசுவாசியோட சப்போஸ் உங்களுக்கு ஒரு உறவு இருந்தால், ஓகே இது நம்ம ரொம்ப ஓபனா பேசுறோம், ரொம்ப கேர்ஃபுல்லா நானும் கேர்ஃபுல்லா பேசணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. விசுவாசியோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, என்ன பண்ணலாம்? நல்லா கவனிங்க, ரவி பரத் வந்தான் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லீங்க, பிச்சிருவேன் நான், நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஜபம் பண்ணுங்க, உங்க தாய் தகப்பன் கிட்ட பேசிரு, தயவு செஞ்சு அம்மா அப்பா கிட்ட ஓப்பனா பேசிரு, அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல, இது தப்பா சரியா தெரியல, நீங்க கொஞ்சம் ஜபம் பண்ணி சொல்லுங்க அப்படி, இல்ல நான் பாஸ்டர் கிட்ட ஒரு கவுன்சிலிங், இது நல்லதா கேட்டதா? ஏன்னா பல ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கு. சர்ச் பேர் கிட்ட போயிடக்கூடாது, சர்ச் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்கும், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால பிலீவர்ஸ்குள்ளேயே லவ் மேரேஜ் கரெக்டா தப்பான்னு நம்ம டேரக்டா சொல்லவே முடியாது. பல ஃபேக்டர்ஸை வச்சுதான் நம்ம இது ஓகே இது நாட் ஓகே இது செட் ஆகாது எல்லாம் நமக்கு தெரியும். அதனால மிக மிக ஜாக்கிரதையாக இதை நீங்கள் கையாள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, நான் லவ் பண்ணேன் ஃபர்ஸ்ட், ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ கம்முன்னு அவ்வளவுதான், ஓகே எதுவும் பண்ண வேணாம். நாலாவது, நான் இதுவரையும் யாரையும் லவ் பண்ணதே இல்லை, என்னையும் யாரும் லவ் பண்ணதே இல்லை அப்படின்னு எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கும் கை தூக்கல யாருமே, அந்த மாதிரி யாருமே இல்லையா? ஏயா நான் தான் களவாணி போயிருந்தேன், அம்புட்டு பயிலும் களவாணி திருட்டு பயிலும் எல்லாருமே. ஓகே நல்லா கவனிங்க, சப்போஸ் இது வரையும் நான் யாரையும் லவ் பண்ணலங்க, என்னையும் யாரும் லவ்வே பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் இருக்கல ரொம்ப சேஃபா இருக்கிறீங்க, அப்படியே இருங்க. இந்த மூஞ்சிக்கு எந்த மூஞ்சி வேணும்னு வீட்டில் இருக்க பெரிய ரெண்டு மூஞ்சிகளுக்கு தெரியும், அவங்க பார்த்து பண்ணி வைப்பாங்க அவ்வளவுதான். ஓகே, சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணா லவ் மேரேஜ் பெட்டரா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பெட்டரான்னு, நான் அவங்ககிட்ட கேட்கறதுலாம் ஒன்னே ஒன்னுதான், கண்ணா நானா உனக்கு இடத்துல தள்ளனா நல்லதா, நீயா போய் விழுந்தா நல்லதா, எது நல்லது? Okay, just kidding, but still ரொம்ப கேர்ஃபுல்லா டீசென்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க பிளீஸ். தயவு செய்து எவனையாவது லவ் பண்ணிட்டு உசைன் போல்ட் கல்யாணம் பண்ணாதீங்க பிளீஸ். உசைன் போல்ட் கல்யாணம் தான் என்னமா? எக்ஸலன்ட், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகான வார்த்தை, என்னது ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னக்கண்ணா? ஈல ஆரம்பிக்கும் ஈ, எலோப், எலோப், எலோப்பிங். ஓகே நல்லா கவனிங்க, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்குறாங்க, தயவு செய்து ஓடி போய் கல்யாணம் பண்ணாதீங்க பிளீஸ். ஓகே, ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அவமானம், சர்ச்சில் அவமானம், வீட்டில் அவமானம், தெருவில் அவமானம், 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 கடைசி வரைக்கும் அந்த அவமானம் உங்களை விட்டு போவாது, உங்கள் ஃபேமிலி விட்டு போவாது, உங்கள் அம்மா அப்பா நடந்து போனாங்க அதை ஓடி பண்ணல அந்த அம்மா அந்த பொண்ணோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பிளீஸ். தயவு செய்து உங்களுடைய சொந்த முடிவை எடுக்காதீங்க, ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று, அம்மா அப்பா ஆலோசனை பெற்று, பெரியவங்க பாஸ்டர்ஸ் ஆலோசனை பெற்று என்ன செய்யலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா நீங்கள் வாலிப வயசில் இருக்கிறீங்க, எடுக்கிற முடிவு மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும், பெரியவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியும், உங்களுக்கு நன்மை மட்டுமே நினைக்கிற ரெண்டு பேர் தான் யாரு? அம்மா அப்பா. அதனால அவங்க அவங்களை ஏமாத்தி எதுவும் தயவு செய்து டோன்ட் ட்ரை.